போன பாட்டுல புத்துக்குள்ள இருந்த அந்த புது கேரக்டரை பத்தி பார்த்தோம். நம்ம சிவன் கூட புத்துக்குள்ள இருந்து வந்த அந்த புத்துச்சாமிய சிரிச்சபடியே அப்படியே பூரிச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்கிறார். அங்க அந்த புத்துக்குள்ள இருந்து பல பல யுகங்கள்ல சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம தவத்தை முடிச்சுட்டு உடம்பு ஃபுல்லா மண் அப்படியே ஒட்டி போய் ஃபுல் சுயநினைவே இல்லாம எந்திரிக்க முடியாம எந்திரிச்சிட்டு இருக்கிறார் நம்ம புத்துச்சாமி. இத அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சுயநினைவே கொஞ்சம் இல்லாம இருக்கிறதுனால புத்துல இருந்து எந்திரிச்சவர் அங்க இருந்த கல்லு மண் தெரியாம அப்படியே தடுக்கி விழப்போக ஊர் மக்கள் தான் ஓடி போய் அவரை கொஞ்சம் ஸ்டெடியாக்கி நிக்க வைக்கிறாங்க. அந்த சுயநினைவே இல்லாத சூழ்நிலையில கூட நம்ம புத்துச்சாமி அந்த மக்கள் கிட்ட எனக்கு சிவனை தரிசிக்கணும், ஃபர்ஸ்ட் என்ன எல்லாரும் சீக்கிரமா சிவலிங்கத்து கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு கேட்க, நம்ம மக்கள் எல்லாரும் முதல்ல இவரை இந்த எரிமலை ஏரியால இருந்து வெளியில கூட்டிட்டு போகணும்னு ஒரு நாலு பேர் புத்துச்சாமியை அப்படியே ஸ்டெடியா பிடிச்சு வெளியில கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் வைகுண்டத்துல நம்ம நாராயணர் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு புத்துச்சாமியை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறார். இவரோட பேரு லகுலேஷா. பல பல யுகங்கள் தொடர்ந்து தவம் செஞ்சுட்டு இப்பதான் தவத்துல இருந்து வெளியில வரார். அதுலயும் இந்த பக்தர் நம்ம சிவனுக்கு ரொம்ப பிடித்த பக்தர்கள் முக்கியமானவரா. அதனாலதான் நம்ம சிவன் எப்ப பார்த்தாலும் ஃபேஸ் முழுக்க சிரிப்போட லகுலேஷ நினைச்சா அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கிற நம்ம சிவன் இப்படி சந்தோஷமாக இருக்கிறது உலகத்தை ஒரு நல்ல வகையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தும். சிவன் சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷத்தை உலகமே அனுபவிக்கும்னு நம்ம நாரதர் கிட்ட சொல்ல, யாரு நாராயண பகவான் நாரதர் கிட்ட சொல்ல, நம்ம நாரதரும் ஹாப்பி ஆகி நாம அந்த பக்தருக்கு தான் இந்த விஷயத்துல நன்றி சொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இந்த பக்கம் அந்த புது கேரக்டர் என்ன பண்ணதுன்னு பார்த்தா அவரை ஊர் மக்கள் எல்லாரும் கவனமா அந்த இடிஞ்சு விழுகக்கூடிய எரிமலை ஏரியால இருந்து கவனமா கூட்டிட்டு வந்து வெளியில ஒரு பாறை மேல உட்கார வச்சிருக்காங்க. கண்ணை திறக்க முடியாத ஒரு நிலையில தான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆனா திடீர்னு கண்ணை திறந்து எதையோ ரொம்ப ஆசையோட பாத்துட்டு இருக்கிறார். யாரடா பாக்குறாரு அப்படின்னு பார்த்தா, அட நம்ம சிவனை தாங்க, என்ன நீ தரிசிக்கணுமா, இதோ நானே வந்து விட்டேங்கிற மாதிரி ஒரு ஒளிபுரிந்திய ரூபத்துல புத்துச்சாமிக்கு காட்சி கொடுக்கிறார். அதை பார்த்துட்டு இவ்வளவு நேரம் எந்திரிக்க கூட முடியாம உட்கார்ந்துருந்த நம்ம புத்துச்சாமி எந்திரிச்சு நிக்கிறார். சிவனோட அந்த ஒளிபுரிந்திய ரூபத்தை நோக்கியே எப்படியோ தட்டு தடுமாறி நடக்கிறார். அவர் நடக்கும்போது தான் தெரியுது இத்தனை காலமா தவம் செஞ்சதுல இவரோட முடியெல்லாம் அப்படியே கால் வரைக்கும் வளர்ந்து தொங்குது. அப்போ எவ்வளவு காலம் தொடர்ந்து தவம் பண்ணிருப்பாரு பாருங்க. சிவனோட ஒளி ரூபம் அப்படியே தெரியக்கூடிய அந்த திசையை நோக்கியே கையில குச்சியோட நம்மால நடந்து போய்கிட்டு இருக்கிறார். சரி இவர் நடந்துட்டே இருக்கட்டும், அதுக்குள்ள நாம நம்ம பய முருகனை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். என்ன பண்றாருன்னு பார்த்தா இவர் இன்னும் ஒரு பாறை மேல உட்காந்துட்டு பேசின பேச்சு செஞ்ச தப்பு அதனால அம்மா பட்ட கஷ்டம்னு அந்த பழைய பஞ்சாயத்தையே நினைச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். இப்படி நம்ம முருகன் ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்க அந்த சமயம் சரியா நம்ம சிவன் புகையை போட்டுட்டு அந்த ஏரியா பக்கம் வந்து பெருசா ஒண்ணும் சொல்லல, முருகா வா கைலாய மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம முருகன் தான் இன்னும் கோமா பலசையெல்லாம் கிளறிக்கிட்டு, அப்பா அம்மா அவங்களோட நார்வல் ரூபத்துக்கு வந்துட்டாங்களா, நல்லது நல்லது வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் செஞ்ச செயல் அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. உங்க எல்லாரையும் இந்த உலகத்தையும் நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன், இனி நான் உங்க முகத்துல எல்லாம் எப்படி முழிப்பேன் அப்படின்னு கவலையோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம சிவன் ரொம்ப சிம்பிளா, முருகா அந்த ஞாபகங்கள் தானே உன்னை டார்ச்சர் பண்ணது, நீ ஆசைப்பட்டா உன்னோட அந்த பழைய ஞாபகங்களை என்னால அழிக்க முடியும், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குற. ஆனா நம்ம முருகன் இல்லப்பா வேண்டாம், இது சம்பந்தப்பட்ட என்னோட ஞாபகங்கள் என்கிட்டயே இருக்கட்டும், அந்த கஷ்டம் எனக்கு ஞாபகம் இருந்தாதான் நான் எதிர்காலத்துல இதே மாதிரி எந்த தப்பும் செய்யாம ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லிடுறாப்ல. முருகன் எப்படி பேசுறதை கேட்டுவிட்டு நம்ம தேவி அந்த ஏரியா பக்கம் வந்து, முருகா உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தெரியுமா அப்படின்னு முருகனோட கண்ணத்தை தொட்டு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா நம்ம முருகன் அம்மாவை பார்த்து விட்டு கைகூப்பி, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல, நம்ம தேவியோ அதெல்லாம் தேவையே இல்ல முருகா, நீதான் நீ செஞ்ச அந்த தப்ப உணர்ந்துட்டே அதுவே போதும்னு முருகன் கைய பிடிச்சிட்டு சொல்றாங்க. அடுத்து நம்ம முருகன் தேவியோட காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டு அடுத்து ஆசீர்வாதமும் வாங்க நம்ம தேவி பையனை தூக்கி விட்டு கட்டி அணைச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு அம்மா பைய பாச போராட்டம் ஒரு பக்கம் நடந்து முடிக்க அடுத்து நம்ம முருகன் சிவனோட காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதம் வாங்க நம்ம சிவன் முருகனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நாலு அட்வைஸ் போட்டு இனிமே ஒழுங்கா இருக்கணும் சரியா அப்படின்னு கேட்க சிவனும் சரின்னு தலையாட்ட ஆசீர்வாதமும் வழங்குகிறார். அடுத்து நம்ம தேவி வா திரும்பி நம்ம கைலாயமலைக்கு கிளம்பணும், அதோட நீ உன்னோட சேனாதி பதவியையும் திரும்ப ஏத்துக்கணும் சரியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம முருகனும் சிரிச்சபடி சரிமாங்கறாரு. சோ நம்ம முருகன் கடைசியா கைலாயமலைக்கும் திரும்ப போறாரு, அதோட சேனாதிபதி பதவியை கண்டினியூ பண்ணவும் போறாரு அப்படிங்கிறது சந்தோஷமான செய்தி. எல்லா இடத்துலயும் இந்த நியூஸ் பரவுது. அதுலயும் ரொம்ப ஸ்பெஷலா நம்ம நாரதருக்கு இந்த நியூஸ் ரீச் ஆக அவர் விஷயத்தை கேட்டுவிட்டு, ஆஹா சிவனோட குடும்பம் இப்போ மறுபடியும் சந்தோஷமாக இருக்கிறத பாக்குற எவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது, குடும்பம் குட்டியோட பஞ்சாயத்து இல்லாம சிவன் இருக்கிறது இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம் நல்லதுங்கிறாரு. நம்ம இந்திரன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் போல இந்த நியூஸ் கேள்விப்பட்டு. அது மட்டும் இல்லாம குடும்ப சந்தோஷமா இருக்கிறதுனால கைலாயமலையிலிருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப், அந்த சந்தோஷம், அந்த பாசிட்டிவிட்டி அது மூன்று லோகத்திலையும் பரவும் உணரப்படும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அப்படியே நம்ம நாராயணர் சொன்ன மாதிரி உலகமே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதுலயும் இந்த இந்திரலோகத்துல இந்திர நம்ம நாரதர் சொன்ன மாதிரி தான் பயங்கர குசியில சரக்கடிச்சுக்கிட்டு ஆடலும் பாடலும்னு ஒரே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் புத்துச்சாமியை பார்த்தா அவர் இன்னுமே நம்ம சிவன் அவரோட ஒளிபுருந்தி அந்த ரூபம் இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கியே நடந்து போய்கிட்டு இருக்கிறார். அப்படி எங்கதான் சிவனோட ஒளி தெரியுது, இவர் எங்கதான் நடந்து போய்கிட்டு இருக்காருன்னு நமக்கு புரியல. ஆனா இன்னும் பயமுள்ள
நடந்துகிட்டு தாங்க இருக்கிறார். சரி கைலாயமலைக்கு போய் பார்ப்போம், அங்க எல்லாரும் படு குஷியில இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல. வழக்கத்துக்கு மாறா நம்ம சிவன் என்னடானா, செம கோவத்துல பயங்கர கடுப்போட நின்றுட்டு இருக்கிறார். இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்த நம்ம சிவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. ஆனா அவர் நம்ம புத்துச்சாமி ரிலேட்டடான ஏதோ ஒரு மேட்டர் நினைச்சுதான் இப்படி இருக்காருன்னு மட்டும் புரியுது. இந்த பக்கம் நம்ம புத்துச்சாமியை போய் பார்த்தா, அப்படி எங்க தாயா இந்த பெருசு நடந்து போகுதுன்னு பார்த்தா, இவர் இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு எல்லாரும் கூடி பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த கோவிலை நோக்கித்தான் வேக வேகமாக தத்தி தத்தி நடக்க முடியாம நடந்து போய்கிட்டு இருக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம சிவனை காட்டுறாங்க, அவர் பலச மெண்டுகிட்டு இருக்கிறார். நம்ம சதிதேவி அவங்க ரிலேட்டடான அந்த பஞ்சாயத்தை அதை எல்லாத்தையும் திரும்ப நினைச்சு பார்த்துட்டு பயங்கர கோபமாகிறார். இவர் கோபமாகறதுல உலகத்துல பல பகுதிகளில் எரிமலையெல்லாம் வெடிச்சு சீறிக்கிட்டு அப்படியே வெளியில வருது. எல்லா இடத்துலயும் இடியும் மின்னலுமா இருக்கு. என்னடா ஏதோ வித்தியாசமா இருக்கே, சம்திங் ராங் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவி சிவங்கிட்ட ஓடி வந்து அவரோட தோல் மேல கைய வச்சு, என்னாச்சு சுவாமி, பாருங்க உங்க மனநிலையால உலகமே ஒரு பக்கம் அஃபெக்ட் ஆகி இருக்கிறது. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீங்க உங்க பிரிய பக்தன் தவத்துல இருந்து வெளியில வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க, நம்ம சிவனோ என் பிரிய பக்தனுக்கு யுகம் யுகமா உட்கார்ந்து தவம் செஞ்சதுல இப்போ என்ன யுகம் நடக்கிறது அப்படிங்கறது கூட அவனுக்கு தெரியாது. அதுலயும் இத்தனை காலமா ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் அதை அவன் மனசு இன்னும் ஏத்துக்க மறுத்திருக்கும். இந்த நிகழ்கால பழக்க வழக்கங்கள், இந்த நிகழ்கால சம்பிரதாயங்கள், இது எதையுமே அவன் ஏத்துக்காம இருப்பான். காலச்சக்கரத்துல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது, நீ நான் நாம எல்லாருமே மாற போறோம்னு நம்ம சிவம் பாட்டுக்க யாருக்குமே புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கிற நம்ம தேவி கூட என்னையா இந்த மனுஷன் எப்படி வளர்றாரு அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம புத்துச்சாமி ஒரு சிவன் கோயில நோக்கி போய்கிட்டு இருந்தாருல, அந்த கோவில காட்டுறாங்க. அங்க சிவ பக்தர்கள் நிறைய பேரு கூடி இருக்கிறாங்க. இந்த நாட்டோட ராஜா சிவனையும் சக்தியையும் சேர்த்து வச்சு ஒரு யாகம் நடத்தி அப்பதான் அந்த யாகத்தை முடிக்கிறார். சரி, அந்த ராஜா யாகத்தை முடிக்க நம்ம புத்துச்சாமி கரெக்டா கோவிலுக்குள்ள என்ட்ரு கொடுத்து அவர் பாட்டுக்கு நம்ம சிவன் சிலையை நோக்கி சுத்தி யார் இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு பாக்காம அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறார். அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தர் தான் நம்ம புத்துச்சாமியோட கைய பிடிச்சி இழுத்து, யோ எங்கேயா போற நீ பாட்டுக்க, உன்னை பார்த்தாலே ரொம்ப நாளா சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணியா, இப்பதான் ராஜா யாகத்தை முடிச்சிருக்கிறார், இதுக்கப்புறம் தான் பிரசாதம் கொடுப்பாங்க, அப்ப சாப்பிடலாம் அப்படின்னு இவர் நமக்கு சோறு தான் முக்கியங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறார். ஆனா நம்ம புத்துச்சாமி அதை ஒழுங்கா காது கொடுத்து கூட கேட்கிற மாதிரி தெரியலங்க. அவரோட போக்கஸ் ஃபுல்லா நம்ம சிவனோட சிலமையிலேயே இருக்கு. அவர் நம்ம சிவனையே உத்து பாத்துக்கிட்டு இருக்கிறார், சிலையே ஐ மீன் பாத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் கைலாயமலையில பார்வதி தேவி, சுவாமி நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒன்னும் புரியலன்னு கேட்க, நம்ம சிவனோ சதி ரகசியம் பார்வதி, நம்ம ரெண்டு பேரும் என்னதான் காலத்துக்கு கட்டுப்படாதவங்களாக இருந்தாலும் முக்காலங்கள்ல நாமளும் ஒரு பார்ட் தான், நமக்கும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எல்லாமே இருக்கு. சோ நம்மளோட இறந்த காலம் சதியின் ரகசியம் மறுபடியும் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இதையெல்லாம் பக்தியின் சக்தியினும் லகுலேஸ், அதாங்க நம்ம புத்துச்சாமிக்காகத்தான் மூடப்பட்ட அந்த இறந்த காலம், அந்த சதி ரகசியமே மறுபடியும் திறக்கப்படும் சொல்றாரு. எதுக்கு அந்த லகுலேசுக்காக நாம இதையெல்லாம் செய்யணும்னு நம்ம தேவி கேட்க, சிவனோ பார்வதி பல யுகங்களுக்கு முன்னாடி நம்ம லகுலேஷ் தவத்துக்கு போகும்போது அவன் வெறும் என்னோட பக்தனாக இருந்தான், இப்பயும் அவன் என்னோட பக்தனா தான் இருக்கிறான். என்னோட மத்த பக்தர்கள் மாதிரி அவன் என்கிட்ட முக்தி எல்லாம் கேட்டதே கிடையாது, அவன் என்கிட்ட கேட்டதெல்லாம் வெறும் பக்தி மட்டும்தான், என் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் மட்டும்தான் ஆசைப்பட்டான், இப்போதும் ஆசைப்படுறான். அப்படிப்பட்ட பக்தனோட சக்தியை எல்லாம் எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியாது, எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவன் சில மாற்றங்களை ஏத்துக்கணுங்கிற காரணத்துக்காக நான் சதி ரகசியம் பத்தி அவனுக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்றாரு. ஆனா நமக்கு எப்படி சிவன் என்ன சொல்றான்னு சரியா புரியலையோ அதே மாதிரிதான் தேவிக்கும் இன்னும் கிளியர் கட்டா என்ன சொல்ல வர்றாருன்னு புரியலங்க. அந்த பக்கம் கோயில் பக்கம் யாகம் எல்லாம் முடிஞ்சு பக்தர்களை உட்கார வச்சு பிரசாரம் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த பத்தியில தான் நம்ம புத்துச்சாமியும் இருக்கிறார். இத்தனை காலமா சாப்பிடாம தவம் செஞ்சவர் டக்குன்னு சாப்பாடு இலையை பார்த்ததும் சாப்பாடை அந்த இலையில பார்த்ததும் உடனே சாப்பிடறாருன்னு பார்த்தா அவர் அந்த சாப்பாடையோ இலையோ கூட ஏறெடுத்து பார்க்கல. அவரோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா நம்ம சிவனோட சிலை மேலேயே தான
புரிஞ்சுக்கிட்டு, என்ன சாமி இது சிவனோட பிரசாதம், எங்க ராஜா பயங்கர சிவபக்தர், சோ பிரசாதம் எல்லாம் செம்ம டேஸ்டா தான் இருக்கும், சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் நம்மால எதையுமே கண்டுக்காம சிவன் சிலையவே பாத்துக்கிட்டு இருக்கிற. அப்ப கரெக்டா மகாராஜா மக்கள் எல்லாரும் எப்படி சாப்பிடுறாங்கன்னு பாக்க ஒரு ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறார். யோ மகாராஜா வராரு, நீ இப்படி சாப்பிடாம உட்கார்ந்துருந்தா அவர் கோவப்படுவாரியா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஆளு எவ்வளவோ சொன்னாலும் அதை கூட கேட்காம நம்ம சாமி இன்னும் சிவனையே தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. பாத்துட்டு உட்கார்ந்து கிடக்கிறாரு. இந்த ராஜாவும் நோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையா சாமி சாப்பிடுங்க, பிரசாதத்தை சாப்பிடாம இருக்கிறது அந்த சாப்பாட்டையே அவமதிக்கிறதுக்கு சமம்னு ஃபர்ஸ்ட் பொறுமையா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அடுத்தும் கேட்காததுனால கோபமாகி, நான் நடத்தின இந்த சிவ யாகத்துக்கு வந்துட்டு என் பேச்ச கூட கேட்க மாட்டேங்கிறியா, என்னையா யாரியா நீ அப்படின்னு கொஞ்சம் ஓவரா சவுண்ட விட, அப்பதான் நம்ம சாமி எவன்டா அது சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறது, ஒரே டிஸ்டர்பன்ஸ்ங்கிற மாதிரி ராஜாவை திரும்பி பாக்குறேன். அப்ப நம்ம ராஜா, என்னையா பாக்குற, நான் சொல்றது உன் காதல விழலையா, பிரசாதத்தை சாப்பிடியா சாப்பிடு அப்படின்னு இவர் கத்திக்கிட்டே இருக்க, இவரு கொஞ்ச நேரம் ராஜாவையே பார்த்துட்டு அடுத்து திரும்பி அவரோட பழைய பொசிஷனுக்கே போய் சிவனையே பாத்துக்கிட்டு இருக்கிறார். என்னதான் அந்த ஆளுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி நம்ம ராஜா.
இதையெல்லாம் பார்த்துட்டு காண்டாகிறார். இந்த பக்கம் இந்திரலோகம் போய் பார்த்தா அங்கதான் ஒரே ஆடலும் பாடலும் பயங்கர கூத்துமா இருக்குங்க. இப்பதான் டான்ஸ் ஷோ எல்லாம் முடியுது. இந்த இந்திரன் அடடா, இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பதான் ஏன் நிம்மதியா உட்காந்து ஒரு அழகான டான்ஸ் ஷோவை பார்க்க முடிஞ்சிருக்கு, ஆடலும் பாடலும் எல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கு. எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் இப்பதான் என்னோட லோகம் இந்திரலோகம் மாதிரியே இருக்கிறது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்டா அப்படின்னு சரக்கடிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்கிறான். இந்த இந்திர இப்படி எல்லாம் நிம்மதியா இருக்க கூடாது, இவ்வளவு சந்தோஷம் ஆகாதேன்னு நாமளே இவன் மேல கொஞ்சம் கடுப்பாகிற ரேஞ்சுக்கு தாங்க இருக்குது. சரியா நம்மளோட குறைய தீக்கிறதுக்காக அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஏதேனும் கெட்ட செய்தியை கொண்டு வந்திருக்கிறீர்களா அப்படின்னு இவன் பயந்து போய் கேட்க, நம்ம நாரதரோ, என்னையா நீ இவ்வளவு கேள்வி கேட்கற, நான் எந்த நியூஸையும் கொண்டு வரல, மூன்று லோகத்தையும் சுத்தி வந்து பிராமணம் செய்யறதுதான் என்னோட வேலை, அதான் அப்படி சுத்தி வரும்போது சரி உன்னோட இந்திரலோகத்துக்கு வந்து உன்னையும் பாத்துட்டு போயிடலாமா என்ன வந்து அப்படிங்கிறாரு. அதை கேட்டு இந்திர அப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய பெருமூச்சு விட்டு அவன் சீட்ல இருந்து எந்திரிச்சு நம்ம நாரதர் கிட்ட வந்து, ஆமாயா நானே கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா மறந்து போயிடுவேன், நீ இப்படியே தான் மூணு லோகத்தையும் சுத்திக்கிட்டே இருப்பியா, ஆக்சுவலா உனக்கு ஒரு இடத்துல செட்டில் ஆகுறதுக்குன்னு வீடு வாசல் எதுவுமே கிடையாதா, எப்படியா இருக்கு உன்னோட வாழ்க்கை, திரும்பி போறதுக்குன்னு ஒரு இடமே இல்லாம இப்பேற்பட்ட வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நம்ம நாரதரையே கேவலப்படுத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். சரி இன்னொரு மேட்டர் கேட்கணும்னு நினைச்சேன், ஆக்சுவலா நீங்க சபிக்கப்பட்டவர் தானே, இல்ல இல்ல வரம் பெற்றவர் தானே, இப்படி அங்கே இங்கேயும் சதா சதா காலத்துக்கும் சுத்தி வந்து பிராமணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சபிக்கப்பட்ட வரம் உங்களுக்கு கிடைச்சது தானே, இப்படிப்பட்ட வரத்தை உனக்கு யாரையா கொடுத்தா, அப்படி என்னையா நீ உனக்கே சாபம் கொடுக்கிற ரேஞ்சுக்கு ஒரு மனுஷனுக்கு சேட்டை செஞ்சிருக்கிற அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா கேட்க நம்ம நாரதர் ரொம்ப பொறுமையா, ஆமா ஆமா இத பத்தி தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் வந்தேனாக்கும், சரி உன்னோட கேள்விகள் அதற்கான விடை கண்டிப்பாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கும், ஆனா பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும், அப்புறம் உனக்கான இன்னொரு ப்ராப்ளமும் உனக்காக வெயிட்டிங்ல இருக்கு பாத்துறதுக்கு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் முழுசா கூட சொல்லாம நம்ம நாரதர் அவர் பாட்டுக்க இந்திரன் கூப்பிட கூப்பிட அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பி போயிடறாருங்க. அவ்வளவுதாங்க, ஏதோ பிரச்சனை வருது பாத்துக்கேன்னு மட்டும் ஒரு பிட்ட போட்டு போயிட்டதுனால இந்திரனோட நிம்மதியே போச்சு. ஐயோ இப்படி சொல்ல வந்ததை முழுசா சொல்லாம இந்த ஆளு போறானே, கொஞ்சம் கூட இந்த ஆளுக்கு சப நாகரிகமே தெரியலையே அப்படின்னு எல்லா தேவர்களின் முன்னாடியும் நாரதரை பத்தி தப்பா பேசி புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்திரனை இப்படி புலம்புற ஸ்டேஜ்ல பார்க்கும் போதுதான் நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம நாரதர் எந்த பஞ்சாயத்தை பத்தி இப்படி பேசுறாருன்றத நாம பொறுத்திருந்துதான் பாக்கணும், இப்படியே பொறுத்திருந்துதான் பாக்கணும். கட் பண்ணி அப்படியே நாம சிவங்கோயில் பக்கம் போய் பார்த்தா அங்க அந்த ராஜா பாவங்க இன்னுமே நம்ம சாமி கிட்ட, யோ சாமி உனக்கு காது கேட்குமா கேட்காதாயா, ஒழுங்கா சாப்பிடியா அப்படின்னு கடவுளுக்கு நினைச்சிருப்பார் சக்தி சிலையையும் அந்த கோயில்ல ஒன்னா இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒன்னா இருக்கிற சிவ சக்தி சிலையில இருந்து சிவன் சிலையை மட்டும் தனியா பிரிச்சு கையில தூக்கிட்டு வந்து நம்ம புத்துச்சாமி அவர்கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கிறார். சிவனும் புத்துச்சாமியும் இப்போ எதிர் எதிரில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராஜா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு செம காண்டாகிறார். இருந்தாலும் இந்த பைத்தியக்காரன் என்னதான் பண்றான்னு நாமளும் பாப்பமே அப்படின்னு கொஞ்சம் பொறுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறார். இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தா ஒரு பலகாரத்தை எடுத்து நம்ம சிவனோட வாய் கிட்ட வச்சு சாப்பிடு சிவா சாப்பிடு சிவான்னு பேச்சு கொடுத்து சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஐயோ மேட்டர் கொஞ்சம் சீரியஸ் மாதிரி தெரியுதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க கைலாய மலையில நம்ம சிவன் தேவி கிட்ட யுகம் யுகங்களுக்கு முன்னாடி என் பக்த லகுலேஷ் தியானத்துக்குள்ள போனா, அப்போ அவனோட ஞாபகத்துல நான் மட்டும்தான் இருந்தேன், இப்பவும் நான் மட்டும்தான் இருக்கிறேன், இத்தனை யுகங்கள்ல எவ்வளவோ மாறிடுச்சு, அதையெல்லாம் அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும், அவ்வளவு ஈஸியா இவனுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்ல நம்ம தேவி, என்ன சுவாமி நீங்க தேவையில்லாத எவ்வளவோ ஐட்டங்களை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க, பேசாம நீங்க உங்க பக்தனை கைலாய மலைக்கு கூட்டிட்டு வாங்க, இங்க இருக்கிற நாம எல்லாருமே அவரை நல்லபடியா பாத்துக்கோ, அவரு இங்க இருக்கட்டும், சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து தானாவே எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுப்பார், இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி நம்ம தேவி ரொம்ப கூலா
சிவனா பேச, நம்ம சிவன் தான், இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல, ஆனா முடிஞ்ச அளவு என் பக்தனான நம்ம மலைக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் அவரு இன்னும் நம்ம சிவங்கிட்ட சாப்பிடு சிவா சாப்பிடு சிவான்னு சிவலிங்கத்து கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு கடைசியில ஓ சாப்பிட மாட்டையா அப்படின்ட்டு இவர் கையில ஒரு குச்சியை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாருல, அந்த குச்சியை கையில எடுத்து இங்க பாரு ஒழுங்கா சாப்பிடு சிவா, இல்ல இதோ இங்க இருக்கே இந்த குச்சி, இந்த குச்சியாலேயே உன்னை அடிப்பேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிற. அதை பார்த்து அந்த கோயில் இருந்த எல்லாருமே மிரண்டு போறாங்க. கைலாயமலையில இவர் பண்ற இந்த கூத்த பார்த்து நம்ம தேவியுமே ஒரு பக்கம் மிரண்டு போய் சுவாமி உங்களோட இந்த பக்தன் அவனோட பக்தியை ரொம்ப வித்தியாசமா காட்டுறானே அப்படின்னு சொல்ல, நம்ம சிவன் இல்ல பார்வதி இதுல என்ன வித்தியாசம் இருக்கு, இதுதான் உண்மையான பக்தி பார்வதி, அவன் என்ன முழுசா நம்பி ஏத்துக்கிட்டான், அவன் என் மேல எவ்வளவு அன்பு செலுத்துறான் அப்படின்னா என் மீது எவ்வளவு அதிகாரத்தை செலுத்துறான், எனக்கே உத்தரவு போற ரேஞ்சுக்கு என் மீது அன்பு செலுத்துகிறான், அவனோட அந்த உத்தரவை நானும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இவனோட சுயநலம் இல்லாத இந்த பவித்திரமான பக்தி தான் இனிவரும் காலத்துல உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரப்போகுதுன்னு பேசிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் போய் பார்த்தா அவர் இன்னுமே நம்ம சிவங்கிட்ட சாப்பிடு சிவா சாப்பிடு சிவா உனக்கே தெரியும்ல நான் யுகம் யுகமா தவம் செஞ்சுட்டு இப்பதான் வெளியில வந்திருக்கிறேன், நீ சாப்பிட்டா தானே என்னால சாப்பிட முடியும், சாப்பிடு சிவா இங்க பாரு கடைசியா சொல்றேன் ஒழுங்கா சாப்பிடு இல்ல இந்த குச்சியை வச்சே அடிச்சிருவேன்னு உண்மையாவே அடிக்கிற மாதிரி போயிட அங்க நம்ம ராஜா பொறுமையை இழந்துறாரு. ஏன் முட்டா பயல என் கடவுள்கிட்ட இப்படி பேசுவேன் இப்படியா பேசுவேன் அப்படின்னு கோபமாயி அவரோட சேனையில இருக்கிற ரெண்டு வீரர்களை அனுப்பி அப்படியே அலாக்கா இவரை தூக்கிட்டு வந்து கீழே நிக்க வச்சிடறாரு. அடுத்து ராஜா இப்ப இந்த சாமிக்கு நான் தண்டனை கொடுத்தே ஆகணும், முதல்ல இவன் சிவனையும் சக்தியையும் பிரிச்சான், அடுத்து என் பகவானையே அடிக்க போறியா நீ, என் ராஜ்யத்துல இப்படி எல்லாம் செஞ்சா என்னென்ன தண்டனை தெரியுமா உனக்கு அப்படின்னு ஒரு சாட்டையை எடுத்து நம்ம புத்துச்சாமியை அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. நம்ம சிவன் கைலாமலையில இருந்து இதை பார்த்துட்டு பார்வதி என் பக்தனை காப்பாத்தணும் நான் கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். அங்க சிவன் கோயில்ல நம்ம புத்துச்சாமி ராஜா கிட்ட இருந்து சர மாறியா சாட்டை அடி வாங்கிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் அடிய தாங்கினவரு கடைசியில முடியாம போத்துன்னு கீழே விழுந்துறாருங்க. ஆனாலும் அந்த ராஜா தொடர்ந்து நம்ம சாமியை போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்படியா கடைசியா இந்த ராஜா சாட்டையை யாரோ வந்து அந்த சாட்டையை பிடிச்சு இழுத்து ராஜாவையே கீழே தள்ளி விட்டுறார். யாரா அதுன்னு பார்த்தா அட நம்ம சிவன் தான், அவருமே ஒரு சாமி மாதிரி தான் வேஷம் போட்டு வந்து சாட்டையை ஒரு விலாச விலாசி தூக்கி எரிஞ்சுட்டு ஒரு வைராகியை இப்படித்தான் அவமானப்படுத்திவர்களா, இவர் என்னோட குருதேவர், என் பேரு போலாசாமி, இவரு புத்துச்சாமி, நாங்க ரெண்டு பேருமே சிவனை தரிசிக்க கைலாயமலைக்கு போய்கிட்டு இருந்தோம், என்னோட குருஜி மட்டும் பாதம் மாறி இந்த கோயில் பக்கம் வந்துட்டார், இங்க வந்து பார்த்தா நீங்க என்ன ஒரு மகா சிவபக்தரை பிடிச்சு இப்படி அவமானப்படுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன கேட்க ஆள் இல்லை நினைச்சீங்களா அப்படின்னு கோமா பேச நம்ம ராஜா எது இந்த ஆள் சிவபக்தனா சரியான பைத்தியம் யாயிவன் கோவிலுக்கு வந்தவன் என்ன செஞ்சா தெரியுமா, ஃபர்ஸ்ட் சிவனையும் சக்தியையும் பிரிச்சான், அடுத்து சிவனையே அடிப்பேன்னு குச்சிய ஓங்குறான்னு நம்ம சாமி செஞ்ச சேட்டைகள் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறார். அத கேட்டுட்டு நம்ம போலா சிவனும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன ராஜா சொல்றீங்க, என் குருஜி அப்படி பண்ணாரா, இருங்க நான் போய் பேசி பாக்குறேன் அப்படின்ட்டு நம்ம சிவன் புத்திசாமி கிட்ட போய் சாமி சாமின்னு கூப்பிட்டு தன்னோட ஒரிஜினல் ரூபத்தை அந்த ஒளி வடிவத்தை தம் பக்தனுக்கு காட்டுறாரு. சிவனோட அந்த ஒளி ரூபத்தை பார்த்துட்டு சாட்டையடி வாங்கி கீழே மயங்கி கிடந்த நம்ம புத்திசாமி சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டு அந்த மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிறார். அடுத்து ஏதோ சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டு நம்ம போலாச்சாமி கிட்ட போவாரு அப்படின்னு பார்த்தா அவர் பாட்டுக்க திரும்ப மறுபடியும் நம்ம சிவனோட சிலை இருக்கிற அந்த ஏரியா நோக்கி போற, படியேறி போய் அந்த ஏரியாலயே உட்காந்துக்கிறார். அதை பார்த்துட்டு நம்ம ராஜா ரொம்பவே காண்டாயி போலாச்சாமி ஒழுங்கா உன் குருஜியை நிறுத்து, இல்ல நான் அந்த ஆளை தடுத்து நிறுத்த வேண்டியது வரும், அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்கோ, நீங்க எல்லாம் வேணா வைராக்கிகளாக இருக்கலாம் பட் நான் கிடையாது, எங்க ஊருக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதையெல்லாம் இங்க இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு பயங்கரமா எச்சரிக்கை கொடுக்க அதுக்கு நம்ம போலாச்சாமி என்ன ராஜா அப்படி என்ன பண்ணிடுறாரு என் குருஜி என்ன பண்ணிட்டாப்ல என் குருஜி அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி விசாரிக்க நம்ம ராஜாவோ யோ இந்த பைத்தியம் என்ன சொன்னா தெரியுமா, சிவனே வந்து இவன் கையால ஊற்ற அந்த சாப்பாட சாப்பிடுவாராம், அப்படி சாப்பிடலனா குச்சியால எடுத்து அடிப்பேங்கறாரியா உன் குருஜி, பாரு மறுபடியும் சாப்பாடு ஊட்டத்தான் படியேறி மேல போய்கிட்டு இருக்கான் இந்த லூசு பயவுல அப்படின்னு செம டென்ஷன்ல கத்த இதை நோட் பண்ண நம்ம போலாச்சாமி பாருங்க ராஜா இதுதான் உங்களுக்கும் என்னோட குருஜிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், உங்களுக்கு வேணா இது சிலையா தெரியலாம் ஆனா அவருக்கு அது சாட்சாத் அந்த மகாதேவர் தான், இந்த மாதிரி பக்தியை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது, என்னோட குருஜி மகாதேவருக்கு சாப்பாடு கொடுக்காம இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டாருன்னு நம்ம போலாச்சாமி சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆனா இந்த ராஜா அதையெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே தெரியலங்க, என்னதான் போலா சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நம்ம ராஜா கிட்ட வந்து யோ பைத்தியமே நீ இப்படியே சாப்பிடு சாப்பிடுன்னு எவ்வளவு நேரம் கெஞ்சிக்கிட்டே இருந்தாலும் இந்த சிலை சாப்பிட போறது இல்ல, காலங்கள் ஓடும் யுகங்கள் ஓடும் கடைசி வரை இந்த சிலை சாப்பிட போறது இல்ல, அது சாப்பிடாம நீயும் சாப்பிட போறது இல்ல, அது கல்லு அப்படியே இருக்கும், ஆனா நீ உசுருடா உடம்புடா நீ செத்து போயிருவடா ஒழுங்கா எந்திரின்னு பேசிக்கிட்டு இருக்க நம்ம போலாச்சாமி ராஜா கிட்ட வந்து ராஜா இதுதான் கடவுள் நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சை, அவர் நமக்கு டெஸ்ட் வைக்கிறாருன்னு ராஜாவுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றார். ஆனா நம்ம ராஜா என்னையா பேசுற நீ, இந்த ஆளு பேச்ச கேட்டு சிவனே இங்க வந்து இவன் கையால சாப்பிடுவாரா, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ நான் ஒத்துக்கிறேன், இந்த ஆளு பைத்தியம் இல்ல நான் தான் பைத்தியம்னு நான் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி ஏதோ சவால் வர்ற மாதிரி பேசுறாருங்க. சிவனுக்கே சவாலா, அங்க நம்ம புத்துச்சாமி சாப்பிடு சிவா சாப்பிடு சிவா அப்படின்னு சிவன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க போலா ரூபத்துல இருக்கிற நம்ம சிவன் லைட்டா வாய திறக்க இந்த பக்கம் புத்துச்சாமி சிவலிங்கத்துக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிடு சாப்பிடு ஊட்டி விடுறாருல, அந்த சாப்பாடு அப்படியே டக்கு டக்குன்னு மறையுதுங்க. சோ சிவன் சாப்பிட ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு அர்த்தம், ஏன்னா கையில இருக்கிற சாப்பாடு டக்கு டக்குன்னு மறையுது. அதை பார்த்து நம்ம ராஜா கூடவே அந்த கோயில இருந்தவங்க அப்படின்னு எல்லாம்
எல்லாரும் அப்படியே தகச்சு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம புத்துச்சாமிக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷம். சிவன் தான் ஊட்டி விட்டு அந்த சாப்பாடை சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஊட்டி விட்டு சந்தோஷப்படுறாரு. அதை பார்த்துட்டு அந்த கோவில் இருந்த எல்லாருமே நம்ம புத்துச்சாமிய வணங்குறாங்க. ராஜாவுமே கூட புத்துச்சாமிய வணங்கிட்டு நம்ம போலா பக்கம் திரும்பி, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, உண்மையான பக்தர் உங்க குருஜி தான், அவருக்கு முன்னாடி நான் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு மன்னிப்பு கேட்க நம்ம போலா சாமியோ, இங்க பாருங்க ராஜா, நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லல, பட் முழுமையான அன்போட கடவுளுக்கு யார் என்ன செஞ்சாலும் அதை கொஞ்சம் சரி நீ ஏத்துக்கங்க. நீங்க ஒரு ராஜா, கொஞ்சம் இந்த மாதிரியான பக்தி விஷயத்துல ரூல்ஸ் எல்லாம் பேசாம இருந்தீங்கன்னா அதையே உங்க மக்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ பாத்து நடந்துங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் போடுறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ராஜாவும் போலா சாமிய வணங்கி, கண்டிப்பா நீங்க சொன்னபடியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. அடுத்து நம்ம போலா சாமி ஒரு வழியா பஞ்சாயத்தை முடிச்சிட்டோம்டா அப்படின்னு ரிலீஃபோட புதுச்சாமிய பார்க்க, அவரு நடக்கிறத எதையுமே கவனிக்காம சிவனோட சிலையவே பார்த்து ரசிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணி அப்படியே நாம கைலாயமலை பக்கம் போய் பார்த்தா அங்க நம்ம மூன்று தேவிகள் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. நம்ம தேவி சரஸ்வதி அண்ட் லட்சுமி கிட்ட மும்மூர்த்திகளால கூட சால்வ் பண்ண முடியாத ஒரு சேலஞ்சான சிச்சுவேஷன் இனி வரப்போகுது. லகுலேஷ் அந்த பக்தனுக்காக சதிரகசியம் மறுபடியும் திறக்கப்படும், அது நடந்தே தீரும்னு ஈசன் சொன்னதா எடுத்து சொல்ல, அதை கேட்டு லட்சுமியும் சரஸ்வதியும் ஷாக் ஆகுறாங்க. சதிரகசியம் திறக்கப்பட்டா அது காலத்துக்கு எதிராக இருக்கும், சிவன் மறுபடியும் வைராகியாக மாறிவிடுவாரே, அப்புறம் உங்க நிலைமை என்னவாகும் அப்படின்னு கவலைப்படுறாங்க பார்வதியை பார்த்து. அதுக்கு நம்ம தேவி, உண்மைதான், என்ன நடக்குங்கிறது தெரியலதான், பட் என்ன ஆனாலும் எந்த சூழ்நிலையிலையும் என்னான சிவனை விட்டு மட்டும் மறுபடியும் பிரிய முடியாது, அதுதான் என்னோட பத்னி தர்மம், சக்தி தர்மம், நான் சிவனை விட்டு பிரிஞ்சா மும்மூர்த்திகளுமே கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும், அப்புறம் அது உலகத்தின் மீதுதான் பிரதிபலிக்கும். இந்த பிரச்சனையில நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவி செய்யணும்னு பேச லட்சுமியும் சரஸ்வதியும், ஆதிசக்தியான உங்களால முடியாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன, இருந்தாலும் டைரக்டா உங்களுக்கு எங்களால உதவி செய்ய முடியலன்னா கூட நாங்க எங்க சக்தியில வச்சு உங்களுக்கு நன்மை நடக்கணும்னு வேண்டிக்கிறோம், எல்லாம் சரியாயிடும்னு தேவிய கொஞ்சம் தேத்துறாங்க. கட் பண்ணி அப்படியே நம்ம புத்துச்சாமியை காட்ட, நம்ம போலாச்சாமி புத்துச்சாமிய கோயிலிருந்து கைலாயமலையை நோக்கி கூட்டிட்டு போறார். இவரும் சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாம நடந்துகிட்டு இருக்கார். இந்திரலோகத்திலிருந்து நம்ம சாமியை பார்த்துக்கிட்டு தேவகுரு, அடடா அடடா இவருக்கு சிவன் மேல இருக்கிற இந்த பக்தியை பாருங்களேன், எவ்வளவு அருமையாக இருக்கிறது பக்தி அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருக்கும் போது சிவன் அவர் கூடையே தான் வரார். பட் இவ்வளவு மகா பக்தரா இருந்தும் கூட தான் கூட வரக்கூடிய இந்த போலாச்சாமி தான் சிவன் அப்படிங்கறத இவரால கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு இவர் சந்தேகம் கேட்க, அதுக்கு நம்ம நாரதர் சிரிச்சுக்கிட்டே, இந்த லகுலேஷாமிக்கு சிவனோட ஒரே ஒரு ரூபம் தான் தெரியும், அந்த ஒரே ஒரு ரூபத்தை மட்டும்தான் அவர் நம்புவாப்ல, அதுதான் நம்ம மகாதேவரோட வைராக்கியான சிவரூபம், அதை மட்டும்தான் அவர் நம்புவார், வேற எதையுமே ஏத்துக்க மாட்டாப்லன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த பக்கம் இந்த புத்துச்சாமி நடக்கவே முடியலனாலும் சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டே ஒரு வழியா கைலாயமலை பக்கம் வரைக்கும் நடந்து வந்துறாருங்க. கூட நம்ம போலாச்சாமியும் வந்துகிட்டு இருக்கிற ஒரு வழியா அந்த கைலாயமலை பக்கம் போனா அங்க நம்ம நந்தி முருகன் விநாயகன் எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நந்தி இந்த பக்தன் லகுலேஷ பத்தி பேச ஆரம்பிக்கிறார். எல்லாரும் சிவன் தன்னை பாத்துக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா நம்ம லகுலேஷுக்கு எப்படிதான், அவர் தான் சிவனை பாத்துக்கணுங்கிற நினைப்பு, அவ்வளவு அன்பு சிவன் மேல அவனுக்கு, அந்த அன்புல அதிகாரமும் தண்டனையும் கூடவே சேர்ந்து வரும். இந்த பக்தன் மேல நம்ம சிவனுமே அதே அளவுக்கு அன்பு செலுத்துவார், செலுத்திக் கொண்டு இருக்கிறார். அந்த பக்தன் என்ன சொன்னாலும் கேட்பார், அவ்வளவு அழகான ரிலேஷன்ஷிப் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்ல நம்ம விநாயகரும் முருகனும் ஆச்சரியத்தோட, இவ்வளவு பெரிய மகான் பக்தனா, அவரை பார்க்க எங்களுக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது, ஆனா அப்பா இந்த பக்தனை பத்தி பேசினதே இல்லையே அப்படின்னு சந்தேகம் கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம நந்தி ரொம்ப எமோஷனல் ஆகி, இந்த மாதிரி லகுலேஷுக்கும் சிவனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி வெளியில பேசித்தான் அதோட மகத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணுங்கிற அந்த அவசியமே கிடையாது, இப்ப கூட பாருங்க சிவனே ஒரு வேலைக்கார மாதிரி அவரோட சிறந்த பக்தனுக்கு சேவை செய்ய போயிருக்கிறார்னு நந்தி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. அந்த பக்கம் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் கைலாயமலைக்கு ஆல்மோஸ்ட் பக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் புத்துச்சாமியால சுத்தமா நடக்க முடியல, ஏதோ கஷ்டப்பட்டு நடந்துகிட்டு இருக்கிறார். அதை நோட் பண்ணிட்டு நம்ம போலாச்சாமி, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் இங்க இருங்க, பக்கத்துலதான் ஒரு நதி இருக்கு, நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் சொல்ல நம்ம புத்துச்சாமி கேட்காம, இல்ல நான் தவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கடைசியா மான்சரோவார் நதியில தான் தண்ணி குடிச்சேன், சோ இப்போ தவம் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் நானு அதே நதியில தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு இவர் ஏதோ ஒரு ரூல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறார். ஆனா நம்ம போலாச்சாமி விடாம, சாமி என்ன சொல்றீங்க, இந்த நிலைமையில நீங்க எப்படி கைலாய வரைக்கும் நடப்பீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க, அங்க அவரு சிவா சிவானு மறுபடியும் அந்த பழைய மந்திரத்தையே சொல்லிட்டு ஒரு கட்டத்துல மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துறாரு. அதை பார்த்துட்டு நம்ம போலாதான் பதறி போய் சாமியை தூக்கி ஒரு பாறை மேல சாஞ்ச மாதிரி உட்கார வச்சுட்டு, உங்க உசுரே ஆபத்தான நிலைமையில இருக்கு, தயவு செஞ்சு கொஞ்சமாவது தண்ணி கொடுங்க பிளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனா இவரு ரொம்ப வைராகியத்தோட, மாண்டசோவார் நதி நீர் தான் தனக்கு வேணும், அதுவரை சிவன் என்ன பார்த்துப்பான்னு சிவன்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அடுத்து நம்ம போலாச்சாமி தான், சரி இனிமே தண்ணி குடிக்கலனா சாமி உசுருக்கே ஆபத்தாயிரம்னு புரிஞ்சுக்கிட்டு, இப்ப என்ன உங்களுக்கு, மாண்டசோவார் நீர் வேணும் அவ்வளவுதானே, நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு எந்திரிச்சவரு, இவர் தான் சிவன் இல்ல, சோ பெருசா டிராவல் பண்ண தேவையில்லை, டக்குன்னு கையை நீட்டி மேஜிக்க போட்டு ஒரு பானை ஃபுல்லா இவர் கேட்ட அந்த நதி நீரையே கொண்டு வந்துடுறாரு. அதை எடுத்து நம்ம
சுவாமிக்கு கொடுக்க அவன் அதை குடிச்சு விட்டு இப்பதான் கொஞ்சம் நல்லபடியா கண்ணை திறக்கிறாருங்க. கண்ணை திறந்தவர் உசாராகி யார் ஆய்வன் ஒரே நிமிஷத்துல கைலாயமலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மான்சரோவர் நீரை எப்படி கொண்டு வந்தான், நம்ம கூடயே வேற இருக்கிறான், இவன் கண்டிப்பா ஒரு நார்மல் பர்சன் இருக்க முடியாது, ஒரு நார்மல் பர்சனா இருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம போலாவை பார்த்து, யோ யாரியா நீ, எதுக்கே என் கூடயே இருக்கிற, நீ என்ன ஏதாவது அரக்கனா ரிஷியா ஏதாவது மாறுவேஷத்துல இருக்கிறியா, என் கூடவே இருக்கிற, ஒழுங்கா உன்னோட உண்மையான ரூபத்துக்கு வா, இப்ப நீ உண்மையான ரூபத்துக்கு வரல தொலைச்சிருவேன் அப்படின்னு நம்ம போலாவையே பார்த்து மிரட்டுறாரு. அதுக்கு நம்ம போலாச்சாமி, உண்மைக்கு நிறைய ரூபங்கள் இருக்கிறது, சிவன் கைலாயமலையில் மட்டுமில்ல இந்த உலகமே சிவமயம் தான். அப்படி இருக்கும்போது உலகமே சிவமயமாக இருக்கும்போது சிவனை ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதை கேட்டுபடி இவரு இப்படியெல்லாம் எல்லாம் அல்ல, அந்த ஈசனால மட்டும்தான் பேச முடியும், சோ வந்திருக்கிறது சிவன் புரிஞ்சுக்கிட்டு, சிவா 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 எனக்காக நீ வந்திருக்கிறியா அப்படின்னு திருப்பி பார்த்தா சிவனை காணோம். சோ வந்தது சிவன் தான், அவர் தனக்காகத்தான் வந்திருக்கிறார், ஆனா வந்தது சிவன் தான் அப்படிங்கறது தெரியாம இவ்வளவு நேரத்தை வீணடிச்சிட்டுமே, ஒரு கால் தான் அந்த தண்ணியை கேட்டு இருக்காம இருந்திருந்தா, தண்ணி குடிச்சதுனால உடம்பு தேறிட்டாரு, தண்ணி குடிக்காம இருந்திருந்தா உடம்பு தேறி இருக்காது, உடம்பு தேராம இருந்திருந்தா சிவன் தான் கூடயே இருந்து தன்னை பாத்துருப்பாரு இல்லையா, அதை நினைச்சு ஃபீல் பண்ணி ஐயோ நம்ம தண்ணி குடிக்காம இருந்திருக்கலாமேனு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம சிவன் போலாங்கிற அந்த கேரக்டர்ல இருந்து வெளியில வந்து நார்மல் சிவனா கைலாயமலையை ரீச் பண்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் இவர் இன்னும் புலம்பிட்டு தான் இருக்கிறார், ஐயோ ஆண்டவா நான் தப்பு பண்ணிட்டேனே, உன்னை இக்னோர் பண்ணிட்டேனே, இரு இப்பவே நான் கைலாயமலைக்கு வரேன், உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இவர் ரொம்ப வேகமா கைலாயமலையை நோக்கி ஓடிட்டு இருக்கிறார். கைலாயத்துல இருந்து இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம சிவன் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார், இன்னொரு பக்கம் நம்ம நந்தி சிவபுத்திரர்கள் எல்லாரும் மீட்டிங் போட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க நம்ம விநாயகர் அனானந்தி லகுலேசுக்கு அப்பாவோட அந்த வைராக்கிய ரூபம் தானே தெரியும், அதைத்தானே அவரு ஞாபகத்துல வச்சிருப்பார். வைராக்கியா இருந்த இந்த சிவனுக்கு அடுத்து கல்யாணமாயி குழந்தை பிறந்தது, இப்படி ஒரு குடும்பம் குட்டியா இருக்கிறது எதுவுமே லகுலேசுக்கு தெரியாதே, சோ அவர் அதை ஏத்துப்பாரா, ஒருவேளை ஏத்துக்கலன்னா என்ன நடக்குங்கிற மாதிரி ஒரு முக்கியமான சந்தேகத்தை கேட்க நம்ம நந்திக்கும் ஆமா இல்ல நீ கேக்குற இந்த கேள்வி மிக சரியாக இருக்கிறதே அப்படின்னு முழிக்கிறார். இந்த பக்கம் புத்துச்சாமி வேக வேகமாக ஓடி வந்து கைலாயமலையோட என்ட்ரன்ஸ் ஏரியா பக்கம் வந்துடுறாரு. அங்க வந்துட்டு சிவா இங்க இந்த இடத்துல இருந்துதான் பல பல யுகங்களுக்கு முன்னாடி என்னோட யாத்திரைய ஆரம்பிச்சேன், இங்கதான் நான் என் சிவனை பார்த்தேன், அன்று பார்த்த அதே சிவனை நான் மறுபடியும் பார்ப்பேன், அதே சிவன் எனக்கு மறுபடியும் கிடைப்பாருங்கிற அந்த நம்பிக்கையில நான் கைலாயத்துக்குள்ள வரேன் சிவா அப்படின்னு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க உள்ளே வரார். சிவனும் தான் பக்தனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு அடுத்து தேவியை பாக்குறார். அப்படியே இவரோட பேஸ் ஒரு மாதிரியா மாறுதுங்க. தேவி கிட்ட பார்வதி போலாச்சாமி ரூபத்துல நான் தான் அவன் கூட இருந்தேன் அப்படிங்கறது என் பக்தனுக்கு தெரிஞ்சிருச்சு, சோ அவர் என்ன பார்க்க கைலாயம் நோக்கி வரார் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலிங்கோட சொல்றாப்ல. நம்ம தேவியோ சிரிச்சுட்டே அப்படியா சுவாமி உங்களோட மகா பக்தர் அவர், சோ அவரை நான் தான் வரவேற்பேன்னு சொல்ல நம்ம சிவன் பதறி போய் இல்ல டாலிங் நீ அவன் முன்னாடி வரவே வேண்டாம் அப்படிங்கிறார். ஆனா நம்ம தேவி கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்ல நான் தான் வரவேற்பேன், சோ இதுக்கு மேல மறுக்காதீங்க நான் கண்டிப்பா அவரை வரவேற்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சிவனும் ஐயோ போச்சு போச்சு இனி என்னெல்லாம் கூத்து நடக்க போகிறதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நிக்கிறார். என்ன நடக்கும் சிவன் சொல்லியும் கேட்காம பல யுகங்களுக்கு முன்னாடி தவம் பண்ண ஆரம்பிச்ச இந்த பரம பக்தனை வரவேற்க பார்வதி வராங்க. சிவனை பேச்சுலரா வைராகியா மட்டும் பார்த்த அவருக்கோ சிவனுக்கு கல்யாணமாயி குழந்தை குட்டின்னு இருக்கிற எதுவுமே தெரியாது. இத்தனை யுகங்களுக்கு பிறகு வந்தவர் எப்படி நம்ம சிவனை ஏத்துப்பார், சிவனை ஒரு குடும்பஸ்தனா ஏத்துப்பாரா, மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம், காத்துருங்க.